எல்லார் மேல ஊற்றுங்காடோரே ஆமென் glory glory to power glory to power glory glory to power praise the lord praise the lord praise the lord praise the power praise the lord praise the lord praise the lord ஆமென் அபிஷேகம் 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 சாபத்தை முறிக்க கூடிய அபிஷேகம் பாவக்கிரமத்தை அறிக்க கூடிய அபிஷேகம் ஆமென் வியாதி பலகீனங்களை அகற்ற கூடிய அபிஷேகம் அபிஷேக ரெட்டி பார் அபிஷேகம் எல்லார் மேல் இறங்கட்டு ஊற்றுங்க ஊற்றுங்க ஆமென் ஆவியானவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அபிஷேகத்தாலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் ஆமென் ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி glory glory to power glory to power glory glory to power praise the lord praise the lord praise the lord praise the power praise the lord praise the lord praise the lord amen Sodra 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 glory to power glory to power glory glory to power praise the lord praise the lord praise the lord praise the lord amen 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 ஆவியானவர் ஊற்றிக்கொண்டிருக்கிறார் ஞானத்தின் அபிஷேகம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் ஞானத்தின் அபிஷேகம் வாலிபர்கள் சிறுவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள் amen 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 glory glory to power glory to allah praise the lord 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 praise the power praise the lord 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 praise the power praise the lord praise the lord glory glory to allah glory glory to lord amen glory glory to lord praise the lord praise the lord praise the lord praise the power praise the lord praise the lord praise the lord amen ella sulchi kannigal arikka koodi abhishegam manida kattugala odaikka koodi abhishegam manida kannigal arikka koodi abhishegam amen amen petuk unne balapadutha koodi abhishegam viswasathile நீ நிலைத்திருக்க கூடிய அபிஷேகம் சோர்ந்து புகாமல் என்னால ஆண்டவரோடு இணைந்திருக்க கூடிய அபிஷேகம் ஆமே இலவசமாய் கொடுக்கிறா இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்க அநேகருக்கு இலவசமாய் பகிர்ந்து கொடுங்க ஆமே 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 glory to power glory glory to power glory to power glory glory to power praise the lord praise the lord praise the power praise the lord praise the lord praise the lord praise the power praise the lord praise the lord glory to lord amen ஆண்டவருக்கு நன்றி நன்றி எங்கள் கடவுளுக்கு நன்றி ஆமே ஆராதனை 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 ஆராதிக்கிறோ ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை நாளுக்கு ஆராதனை ஆமேங்க கொண்டு வந்த ஒரு பிள்ளைகளுக்காக உம்மை ஆராதிக்கிறே உம்மை ஆராதிக்கிறே இயற்கையோ இருளோ ஆமே எதற்கு பயப்படாமல் ஆண்டவரில் விசுவாசத்தோடு வந்து ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே உங்க பிள்ளைகளை கனப்படுத்துங்காமே ஆராதிக்கிறோ ஆராதனே ஆராதனே கண்ணீரன் குரல் கேட்கிறது அழுகை புலம்பல் குரல் கேட்கிறது அமே அநேகருக்கு அற்புதத்தை வெளிப்படுத்துங்க அநேகருக்கு வேதனை நீங்க எடுத்து மாற்றுங்க ஆண்டவரே ஆமாண்டவரே உலகத்தில் உங்க பிள்ளைகளை சூரியமாய் வாழ வையுங்க நன்மைகளால் நிரப்புங்க ஆராதனை ஆராதனை ஆண்டவருக்கு ஆராதனை ஆராதனை ஆராதிக்கிறோ உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை அமே glory to master glory to power glory
glory, glory to Master. Praise the power, 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 praise the Lord, praise the Lord. Nandre, andavarku nandre, nandre. Aradhane bali eduthu kolgire, umakku priyamaga eduthu kolgire Rame, dagana baliyaga eduthu kolgire Rame. Nandre, andavarku nandre. இப்பலி உமக்கு பிரியமா இருக்கிறது. இப்பலியை எடுத்துக் கொள்கிறீர், உமக்கு நன்று. ஆசீர்வதிக்கிறேன், நன்றி நன்று. ஒவ்வொரு பகுதியை பொறுப்படுங்க ஆண்டவர், குரல் கொடுங்க, வழி நடத்துங்க ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நாள் கடந்து வந்த ஆண்டவருடைய குடும்பமே, ஆண்டவர் உங்களுக்கு கூறுகிறார், நீங்கள் அநேக நிலையிலே வேதனை கண்ணியோடு இருக்கிறீர்கள், வேதனை கண்ணிகளுக்குள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை விடுவிக்க யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்கள். நமக்காக ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவராகிய கடவுள் இருக்கிறார். அழகையானவன் நம்மேல் சுமத்தி வைத்த சுமையை, நுகத்தை எடுத்து மாற்ற அவர் நமக்கு வழியாயிருக்கிறார். அந்த நுகத்தை நாம் எப்படி மாற்ற வேண்டும்? அழகையால் கடந்து வந்த நுகத்தை எப்படி மாற்ற வேண்டும்? அழகையால் கடந்து வந்த வேதனைகளை எப்படி மாற்ற வேண்டும்? வசனம் வாசிப்போம். இசையாஸ் ஆகமம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளில் உங்கள் மேல், அந்நாளில் உங்கள் மேல், உங்கள் தோள் மேல் அவன் வைத்த சுமை நீங்கும். அந்நாளில் உங்கள் மேல் அவன் வைத்த சுமைகள் நீங்கும். உங்கள் கழுத்திலிருந்து அவனுடைய நுகத்தடி எடுக்கப்படும். உங்கள் கழுத்திலிருந்து அவன் வைத்த நுகத்தடிகள் எடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தோள் மேல் அவன் சுமையை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தோள் மேலே அவன் சுமையை வைத்திருக்கிறார். உங்கள் கழுத்தின் மேலே அவன் வரிந்து கட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. உங்கள் கழுத்தை அவனுடைய நுகத்தினாலே கட்டி வைத்திருக்கிறார். அதையெல்லாம் அந்நாளில் அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. அது எந்த நாளா இருக்கிறது? அது உங்களுக்கு விடுதலை நாளா இருக்கிறது. அது இந்த நாளா இருக்கிறது. அழகையானவன் வைத்த சுமையோ நுகத்தையும் ஆண்டவர் தரிக்க போகிறார், ஆண்டவர் எடுத்து மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இந்த சுமை என்னவென்று தெரியவில்லை, இந்த சுமை எனக்கு எப்படி வந்தது என்று தெரியவில்லை. என்னுடைய கழுத்தை அழுத்தி இருத்தக்கூடிய இந்த நுகம் எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆண்டவர் கூறுகிறார், அவன் வைக்கிறான். எவன்? அழகையானவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறான். பிசாசு உங்கள் மேல் அவன் வைத்திருக்கிறார். உங்கள் தோள் மேல் வைத்திருக்கிறார். உங்கள் தலை மேல் வைத்திருக்கிறார். அதை முறிக்கிற நாளாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை எடுத்து மாற்றக்கூடிய நாளாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நில உழக்கூடிய கழுதை மாடுகளே, மாடுகளை வரிந்து வண்டியோடு கட்டி வைப்பார்கள். வண்டி நுகத்து
ரத்தத்தோடு அதை கட்டி வைப்பார்கள். கட்டுவதற்கு முன்னாலே அதுக்கு உணவுகளை கொடுப்பார்கள். உணவு வைக்கோல் புண்ணாக்கு தண்ணிகளை கொடுத்து அது ஆசையோடு பசியாறி உண்டு கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் அதனுடைய கழுத்தை இறுக்கி வண்டி நுகத்தோடு கட்டி வைத்து அந்த வண்டி அவன் சொல்லக்கூடிய இடமெல்லாம் இழுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாடை காப்பாற்ற அந்த மாடால் முடியாது. ஏனென்றால் அதனுடைய கழுத்தை வரிந்து வைத்திருக்கிறது. சுமை எங்கிருக்கிறது? கழுத்தில் இருக்கிறது. யாரால விடுவிக்க முடியாமல் கட்டி வைத்திருக்க கூடிய நிலை. வண்டி ஓட்டக்கூடியவனோ அவன் எங்கெல்லாம் மாடை கொண்டு செல்கிறாரோ அங்கெல்லாம் அவனை சுமந்து செல்லும்படியாக கட்டி வைத்திருக்கிறார். அங்கனமே தேவ பிள்ளைகளே, அழகையானவன் பல நிலையிலே ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அவன் உலகத்தை காட்டுகிறார், உலகத்தின் செல்வத்தை காட்டுகிறார், உலகத்தின் சிற்றின்பங்களை அவன் காட்டி கொடுக்கிறார், ஜனங்களுக்கு காட்டுகிறார். உலக ஆசை சிற்றின்பங்களிலே நாம் மயங்கி போகும்போது நம்முடைய கழுத்தை அவன் வரிந்து கட்டுவான். ஹல்லேலூயா. நாம் உலகத்தை பார்க்கிறோம், உலக மனிதர்களை பார்க்கிறோம், அவர்களை சிற்றின்ப வாழ்க்கை மட்டும் நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பின்னால் என்ன விளைவு வருகிறது என்று நமக்கு தெரியவில்லை. அவனை அவர்களை யார் இந்த வழியில் நடத்துகிறார்கள்? உலகத்தில் இருக்கக்கூடியவன் அழகையானவன் அவர்களை ஐஸ்வர்யத்தில் கொண்டு செல்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தில் அவர்கள் மயங்கி இருக்கும் போது அவர்களை வரிந்து கட்டுவான். ஹல்லேலூயா. அவன் கூறுகிறான், உலகம் என் கரத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசோதிக்க வரும்போது அவன் என்ன சொல்லுகிறான்? இதோ பார், உலக அரசெல்லாம் என் கரத்தில் இருக்கிறது. நீ என்னை தண்டனிட்டு வணங்கினால் இது யாவு உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசுவை பரிசோதிக்க வந்த அவன் அழகையானவன் என்று அநேகருடைய தலை மேலே கழுத்து மேலே அவன் சுமையை வைத்து வண்டியை போல் இழுத்து கொண்டிருக்கிறான். தெரியாத நீங்கள் அறியாத நேரத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், உலக ஆடம்பரத்தில் இருப்பார்கள், உலக சிற்றின்பத்தில் இருப்பார்கள், சம்பத்தில் மயங்கி இருப்பார்கள். அப்போது அவர்களுக்கு என்ன விளைவு வருகிறது என்று தெரியவில்லை. தேவ பிள்ளைகளே, வண்டியை இழுக்கக்கூடிய மனிதனை போல மாடை போல இழுத்து அவன் எங்கே கொண்டு செல்கிறானோ அங்கெல்லாம் அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு செல்வான். அவன் பாதாள வாதலில் நின்று கொண்டிருக்கிறான். அந்த வாதலிலே அவன் மனிதருடைய நுகத்தை கட்டி இழுத்து செல்லக்கூடியவனாயிருக்கிறான். நீங்கள் உலகத்தை திரும்பி பார்க்காதீர்கள், உலக ஆடம்பர சிற்றின்பத்தை பாவத்தை திரும்பி பார்க்காதீர்கள். அவன் ஆவி ஆத்மாவை அழிக்கக்கூடியவனாயிருக்கிறா. அவன் பல நிலையிலே வியாதிகளை கொண்டு வந்து பல சம்பத்துக்களை அழிக்கக்கூடியவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. 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 தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூறுகிறார். தேவ பிள்ளைகளுக்கு கூறுகிறார், அவன் உங்கள் தலைமேல் வைத்த சுமையை நாங்கள் எடுத்து மாற்றுவோம். உங்கள் கழுத்தை இறுக்கி கட்டிய நுகத்தடி எடுத்து மாற்றுவோம். உங்களுக்கு நாம் விடுதல். அதை திருப்பி வாசி. அந்நாளில் உங்கள் தோள் மேல் அவன் வைத்த சுமை நீங்கும். அந்நாளில் உங்கள் தோள் மேல் வைத்த அவன் சுமை நீங்கும். உங்கள் கழுத்திலிருந்து அவனுடைய நுகத்தடி எடுக்கப்படும். உங்கள் கழுத்திலிருந்து அவன் ஏற்றி வைத்த நுகத்தடி எடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே அன்னாளில் உங்கள் கழுத்தில் இருக்கிற சுமைகள் இறக்கி வைக்கிறார் உங்கள் கழுத்து உங்கள் தோள் மேல் இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறார் உங்கள் கழுத்தை இறக்கி வைத்திருக்கிற நுகத்தை எடுத்து மாற்றுவோம் என்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதம் சொல்கிறது இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர்கள் பாவத்திற்கு அடிமையாயிருப்பார்கள் ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அருளப்பர் 8 அதிகாரத்தில் 32 வசனத்தில் இங்கன கூறப்படுகிறது பாவத்துக்கு அடிமையாயிருக்க கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவத்துக்கு அடிமையாவார்கள் ஹல்லேலூயா இன்ன இன்ன வேதத்தை அறிந்த பின்பு வேதத்தை வாசித்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா பாவ சிற்றின்பத்தில் விழுந்து இருக்கிறீர்களா நீங்கள் அந்த பாவத்தில் மடிந்து போவீர்கள் உங்கள் அழகையானவர் அவன் உங்கள் கழுத்தில் வைத்த நுகம் அது என்னால உங்கள் மேல் இருந்து கொண்டிருக்கு ஏனெனில் பாவத்திற்கு பாவத்திற்கு அடிமையாகும் போது அந்த பாவம் உன்னை அழித்துக் கொண்டிருக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே தேவ ஜனமே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய கானான் தேசத்திலிருந்து கானானிலே பஞ்சம் கடந்து வந்தது பஞ்சம் வந்தபோது தங்கள் பசியாற்ற முடியவில்லை எகிப்தை திரும்பி பார்க்கிறார்கள் எகிப்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது எகிப்தில் செல்வ செழிப்பிருக்கிறது அந்த பட்டணத்தில் போனால் நான் நிம்மதியாய் வாழலாம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு குடி பெயர்ந்து போகிறார்கள் கானானை விட்டு கடந்து செல்கிறார்கள் தானியம் வாங்குவதற்காக கடந்து சென்றவர்கள் அவர்கள் திருப்பி கானானுக்கு வரவில்லை ஒரு சில ஆண்டுகள் கழிகிறது ஒரு சில ஆண்டுகள் தாண்டி போகிறது அவர்களை அறியாத சூசை அறியாத ஒரு பாரவோன் அங்கு எழும்புகிறான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்படியே அவர் பாரவோன் எழும்பிய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் யார் என்று புரிந்து கொள்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ பிள்ளைகள் என்று அவர் புரிந்து கொள்கிறார் அவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினார் அவர்களை சித்திரவதை செய்ய தொடங்கினார் அங்கனமாக அவர்கள் தோள் மேல் இதோ உலகத்தின் சுமையே பாரவோ எகிப்தில் உள்ள சுமைகளை சுமத்தி கொடுக்கிறான் ஹல்லேலூயா அந்த பழுவாலே அந்த சுமையாலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை பார்த்து கூக்குரலிட தொடங்கினார்கள் அழ ஆரம்பித்தார்கள் எங்களை விடுவிக்க யாரும் இல்லை எங்களுக்கு இந்த சுமை தாங்க முடியவில்லை ஏனென்றால் எகிப்தில் உள்ள நுகம் அந்நிய தேவர்களுடைய நுகம் எங்கள் தோள் மேல் இருக்கிறது எங்கள் கழுத்தை இருத்தி பிடிக்க எங்களை விடுவிக்க வாரும் என்று ஆண்டவராகிய கடவுளை பார்த்து விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் ஆண்டவருடைய ஆண்டவராகிய கடவுள் அந்த ஜனங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு மோயிசனை கொண்டு வருகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே தேவ ஜனமே ஏனென்றால் அவர்களுடைய நுகத்தை முறிக்கக்கூடிய நாள் வந்துவிட்டது 420-430 ஆண்டுகள் கழிகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் உள்ள நுகத்துக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள் நுகத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள் பழுவை சுமந்து கொண்டிருந்தார்கள் விடுவிக்க யாரும் இல்லை இரக்கங்காட்ட யாரும் இல்லாமல் இருந்தார்கள் அப்போது ஆண்டவர் இந்த வசனத்தின்படி அந்த நாளிலே அவருடைய வார்த்தையின்படி 400 ஆண்டு அபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார் உன் சந்ததிகள் அடிமைகளாயிருப்பார்கள் 400 ஆண்டு கழிகிறது ஆனால் அவர்களை காப்பாற்ற கடவுள் வரவில்லை ஏனென்றால் 400 ஆண்டு வரை பட்ட வேதனைகளுக்கெல்லாம் அவர்கள் கடவுளை தேடவில்லை ஹல்லேலூயா
பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு மேலாக சுமை அவர்களை அழித்துக் கொண்டே இருந்தது. எகிப்தில் உள்ள நுகம் அவர்களை அழித்துக் கொண்டே இருந்தது. அப்போதுதான் அவர்கள் கடவுளை நோக்கி பார்க்கிறார்கள். கடவுள் மத்தியில் கண்ணீர் வடிக்கிறார்கள். உரத்த குரலில் விண்ணப்பிக்கிறார்கள், ஆண்டவர் ஒரு இறைவாக்கினரை கொண்டு வருகிறார், ஒரு இறைவாக்கினரை வைத்து அந்த ஜனங்களை காப்பாற்ற கொண்டு வருகிறார். இறைவாக்கினரோடு என்ன பேசுகிறார்? இதோ ஆட்டுக்குட்டி இரத்தத்தை எடுத்து, பாஸ்கா திருவிழாவில் ஆட்டுக்குட்டி இரத்தத்தை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வில்லங்களிலே வாதல் ஜன்னல் கட்டளைகளிலே நீ பூசுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஆண்டவர் இஸ்ரவேலை விடுவிக்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அவர்கள் அந்த வார்த்தை அல்ல, ஒரு ஊழியக்காரன் தேவை, ஒரு இறைவாக்கினன் தேவை. ஒரு இறைவாக்கினன் மூலமாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்த அவர் இருந்து கொண்டிருந்தார். அங்கனமே மோயிசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய இல்லங்கள் வாதல் ஜன்னலிலே ஆட்டுக்குட்டி இரத்தத்தை பூசிய நேரத்திலே அன்று இரவே அவர்களுக்கு விடுதலை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவோடு இரவாக அமே 20 லட்சம் பேர்களை வெளியே போங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவ இரத்தம் இந்நாளில் உங்களை விடுவிக்க இதோ நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சத்தம் நின்று கொண்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரை குறித்து அவர் தாகத்தோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ இரத்தம் உங்களை பிசாசின் கண்ணில் இருந்து, அவருடைய சோபம் என்ற நுகத்தடியில் இருந்து காப்பாற்ற இந்நாளில் நின்று கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இரவோடு இரவாக 20 லட்சம் பேர்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்று உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு 3 வாக்கியங்களை கொடுக்கிறார். அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தாதான் விடுதலை, இல்லை என்றால் உங்களுக்கு விடுதலை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். ஓ, பழுவை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், பிசாசு நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். உலக நிலையில், உலக சிற்றின்பத்திலே, உலக பாவத்திலே விழுந்து கிடக்கிறீர்கள், எழும்ப முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அருளப்பர் 8 அதிகாரத்திலே கூறுகிறார், மகன் விடுதலை கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க வேண்டும், அப்போதுதான் உனக்கு முழு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கூறுகிறார், உண்மையை அறிவீர்கள், அவ்வுண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையை அறிவீர்கள், வேதத்தை அறிவீர்கள், வேத வசனத்தை நீங்கள் அறிவீர்கள், வேத வசனத்தை உங்கள் இதயத்தில் இருத்துவீர்கள், அந்த வசனம் உங்களுக்குள் இருந்து விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையை அறிவீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. மகன் விடுதலை கொடுத்தாதான் உங்களுக்கு விடுதலை. நாங்கள் வேதத்தை அறிகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஏன் எங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று கேள்விகள் எழுப்பலாம். நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தையும் பாவ சுபாவத்தையும் விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே விடுதலை என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தினால் எங்களுக்கு விடுதலை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், ஆவியானவர் எங்கிருக்கிறாரோ அங்கு விடுதலை. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்க இருக்கிறார்? ஆவியானவர் யார் இல்லத்தில் இருக்கிறார்? யாரோடு ஆவியானவர் இருக்கிறார்? தேவ பிள்ளைகளோடு இருக்கிறாரா? அவர்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் அநேகர் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். எதை எடுத்தாலும் தோல்வி, தொழிலில் தோல்வி, எந்த வேலை செய்தாலும் தோல்வி, எந்த பிசினஸ் செய்தாலும் தோல்வி. ஏன் தோல்வி வருகிறது? உங்களுக்குள்ள
ஆண்டவர் இல்லை, வேத வசனம் இல்லை, மகன் மனுமகனுடைய ரட்சிப்பு இல்லை. ஆதலால் உங்களுக்கு விடுதலை இல்லை. ஆண்டவருடைய அபிஷேகம் எங்கிருக்கிறதோ அங்கு விடுதலை. யார் ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, விடுதலைக்காக வந்திருக்கிறோ. ஆண்டவர் எங்களை விடுவிக்க மாட்டாரா என்று நினைக்கிறோ. அவன் உங்கள் தோள் மேல் என்ன வைத்திருக்கிறா? அழகையானவன் அவன், உலகத்தின் தலைவர் உங்கள் தோள் மேலே அவன் சுமையை வைத்திருக்கிறா. நீ சுமந்து செல், நீ இதை சுமந்து இந்த உலகத்தில் நடமாடு என்று சுமையை வைக்கிறான். அவனுடைய நுகமோ நம்முடைய கழுத்தை அழுத்தி இருத்திக் கொண்டிருக்கிறது. நம்மை காப்பாற்ற யாரும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கூறுகிறார், மனுமகன் விடுதலை கொடுக்க வேண்டும், வேத வசன உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம் இல்லத்தில் ஆவியானவர் இருக்கிறாரா? நம் இல்லத்தில் ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை வரவேற்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை கொடுக்கிறோமா? இல்லை என்றால் டிவிக்கு மொபைலு மூலமோ அநேக சிற்றின்ப காட்சிகளை பார்த்து, சீரியலை பார்த்து நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா? அதை பார்த்து பல நிலையிலே பாவத்துக்கு அடிமையாய் போகிறோமா என்று பாருங்கள். இந்நாளிலே அழகையானவர் அநேக வாலிபர்கள், பெரியோர்களை பாவத்தில், விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், உடல் இச்சையிலும் பொருள் இச்சையிலும் பல சிற்றின்பங்களில் இழுத்து கொண்டிருக்கிறார். அவனுடைய நுகத்தடியிலே அவன் கட்டி வைத்து இழுத்து கொண்டிருக்கிறார். உன்னில் ஆவியானவர் இருக்கிறாரா? உன்னில் ஆண்டவருடைய வசனம் இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னில் இருக்கிறாரா? அவருடைய குரல் உனக்குள் செவியில் கேட்கிறதா? அப்போது நீ இதிலிருந்து காப்பாற்றப்படுவாய், இந்த நுகத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை மீட்க வந்திருக்கிறார். அவனுடைய அழகின் கரத்திலிருந்து இந்நாள் உங்களை விடுவிக்க நாம் வந்திருக்கிறோம் என்கிறார். ஹல்லேலூயா. நிலையை விட்டு நீங்கள் மாறுங்கள். எகிப்தியருடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலகுங்கள். எகிப்தியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்! அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாவ நிலையில் பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த எகிப்தியர்கள் மத்தியிலே எகிப்தியரிடமிருந்து புறப்பட வைத்த ஆண்டவர், காப்பாற்றின ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் திருப்பி எகிப்திய தேவர்களை தொழுது கொள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் தொழுது கொண்டார்கள். பச்சை மரங்களுக்கு அடியில் இருந்து அதுக்கு ரூபத்தை வரைந்து, இதுதான் எங்கள் கடவுள், இதுதான் எங்களை இஸ்ரவேலிலிருந்து மீட்டு வந்த தெய்வம் என்று பச்சை மரத்தடியிலிருந்து தொழுது வந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போது ஆண்டவராகிய கடவுளின் கோப ஆத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கடந்து வருகிறது. கடவுளை அறிந்த பின்பும் கடவுள் உன்னை வழிநடத்தி காப்பாற்றி வந்த விதங்களை நீ மறந்து அந்நிய தேவர்களுக்கு முன்னால் போய், மந்திரவாதிகளுக்கு முன்னால் போய் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு, நீதான் என் கடவுள், நீதான் எனக்கு சாமி குரு என்று சொல்லி அவனுடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டு இருக்கிறாய் என்றால் உன்னை கடவுள் அடிமைத்தனத்துக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் அடிமைத்தனத்திற்கு அனுப்பி வைத்தார்? அமோரையர்களும் மீதியான் நாட்டினர்களும் பாபிலோன் அரசனும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக கொண்டு சென்றார்கள். ஹல்லேலூயா. இவர்களுடைய நுகத்தடிக்கு
இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை இஸ்ரேல் ஜனங்களை விட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஏன் விட்டு விட்டார்? இவர்களுடைய பாவமும் அக்கிரமமும் அந்நிய தேவர்களை தொழுது கொண்டதாலோ, இவர்கள் வழித்தவறி நடந்ததாலோ ஆண்டவர் அவர்கள் கரத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னுமாக நீங்கள் அடிமைகளாகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அமோரியர்கள் கையிலேயும் பாபிலோன் அரசனுடைய கரத்திலும் மீதியானுடைய கரத்திலும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வசன திருப்பி வாசி லேவியர் ஆகமம் 20:13. நீங்கள் நமது குடிகளாக இருப்பீர்கள், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாய் இராதபடி. நீங்கள் இன்று தொட்டு நம் குடிகளாய் இருப்பீர்கள், நீங்கள் இன்னும் எகிப்தியர்களுக்கு அடிமையாய் இராதபடி. அவர்கள் நாட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்கள் கழுத்து விலங்குகளை முறித்தெறிந்து. அவர்கள் நாட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்கள் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்தெறிந்து உங்களை நிமிர்ந்து நடக்க செய்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நாம். உங்களை நிமிர்ந்து நடக்க செய்த கூனி குறுகி அல்ல, அடிமை தனத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகளை பார்க்கும் போது கூனி குறுகி நடப்பார்கள், பயந்து நடுங்கி இருப்பார்கள். உங்களை ஆண்டவர் அந்த நிலையில் இருந்து உங்களை விடுதலையாக்கி வேதனை கண்ணி துன்ப உபத்திரவோ நீங்கள் வாழ்ந்த நாட்டிலே பல அவமான கண்ணிகள் உங்களை சூழ்ந்திருந்தது, பல வேதனைகள் துன்ப வறுமை இல்லாத பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் உங்களை சூழ்ந்திருந்தது. நீங்கள் கூனி குறுகி இருந்தீர்கள். அந்த நாட்டிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் உங்களை மீட்டு கொண்டு வந்தோம். நாம் உங்களை மீட்டு கொண்டு வந்த நாளிலிருந்து நீங்கள் நிமிர்ந்து நடக்க செய்தோம். ஹல்லேலூயா. உங்களை நாம் நிமிர்ந்து நடக்க வைத்தோ, நேராக நடக்க வைத்தோ, உங்களை வீர நடை போட வைத்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கூறுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விட்டு வந்த பாவத்தையும் விட்டு வந்த நிலையையோ தீமையோ நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள். உங்களை காப்பாற்றி வந்த ஆண்டவர் உங்கள் தோல் மேல் இருந்த சுமையையும் உங்கள் கழுத்தை இறுக்கி வரிந்து கட்டியிருந்த நுகத்தையும் எல்லா அடிமைத்தனத்தையும் துன்பங்களையும் வேதனையையும் வியாதியையோ பலகீனத்தையோ வீணான பண செலவு நஷ்டங்களை அகற்றி ஆண்டவர் உங்களை இந்நாளிலிருந்து நிமிர்ந்து நடக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பயந்து நடக்க அல்ல, நீங்கள் வீர நடை போட, நீங்கள் கம்பீரமாய் நடக்க உங்களை ஐஸ்வர்யவானாய் வாழ வைக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வியாதி என்ற நுகத்தடியில் இருக்கிறீர்களா? தீராத பலகீனம், தீராத பிரச்சனை, வியாதி கட்டப்பட்டிருக்கிறீர்களா? வியாதி என்ற நுகத்தடியிலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஏனென்றால் நீங்கள் அப்ரகாமின் சந்ததிகள். ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு கடவுள் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததி யாருக்கு அடிமையாய் இருக்க கூடாது, எந்த உலக பூதங்களுக்கு அடிமையாய் இருக்கிறதை அவர் விரும்புவதில்லை. வேதம் சொல்கிறது. வசன வாசிப்போம். லூக்காஸ் 13:16. ஆபிரகாமின் மகளாகிய இவளை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவளை ஓய்வு நாளிலே விடுவிப்பது ஆகாத செயலா என்றார். ஹல்லேலூயா. 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 ஆபிரகாமின் மகள், ஆபிரகாமுடைய சந்ததி, தேவ
பிள்ளை ஜெபக்கூடத்தில் இருந்த ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறா, வேத வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறா. அவள் ஆபிரகாமின் பிள்ளை என்று கடவுள் அறிந்து கொள்கிறா. ஆனால் ஆபிரகாமின் பிள்ளை 18 ஆண்டாக அலகையால் கட்டப்பட்டிருக்கிறாள். ஹாலேலூயா! 18 ஆண்டாக அலகையால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நிலையில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், எந்த நிலையில் உங்களால் நிமிர்ந்து நடக்க முடியவில்லை, எந்த நிலையில் நீங்கள் கூனி குறுகி இருக்கிறீர்கள், ஆண்டவர் கூறுகிறார், நீ ஆபிரகாமின் சந்ததியா என்று பார்க்கிறார், நீ ஆபிரகாமின் வழி தோன்றலா என்று அவர் பார்க்கிறார். அவர் உன்னை விடுவிக்க வருகிறார். ஓய்வு நாள் என்று அவர் பார்க்க மாட்டார். ஊரில் இருக்கக்கூடிய, சபையில் இருக்கக்கூடிய பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்களை அவர் திரும்பி பார்க்கவில்லை. ஏனென்றால் அப்ரகாமின் மகள் கஷ்டப்படுகிறார். அப்ரகாமின் மகள் இந்த உலகத்திலே கூனி குறுகி இருக்கிறார். இவளை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா! இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் எந்த நிலையிலே, கடன் என்ற கண்ணிலேயோ, துன்ப உபத்திரவ என்ற கண்ணிலேயோ ஆண்டாண்டாக கட்டப்பட்டிருக்கிறீர்களா, வேலை இல்லாமல் தெண்டாடி கொண்டிருக்கிறீர்களா, வருமானம் இல்லாத நிலையிலே, வீடு இல்ல சம்பத்தை விற்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீர்களா, உங்களை விடுவிக்க ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா! அவர் என்ன சொல்லுகிறார், இவன் அப்ரகாமின் சந்ததி தானே, இவள் அப்ரகாமின் மகள் தானே, இவளுக்கு ஆசீரை கொடுக்க உரிமை இருக்கிறது, இவள் மூல அற்புதம் நடக்க வல்லமை இருக்கிறது என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். ஹாலேலூயா! அவர் அற்புதத்தை செய்ய யாரோடும் கேட்க மாட்டார். எந்த சட்ட வல்லுநர்கள் இருந்தாலோ, எந்த யூத கூட்டம் நெருங்கி வந்தாலோ, பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருந்தாலோ, யாரோடு அவர் கேட்டு விடுதலை கொடுப்பதில்லை. அவள் 18 ஆண்டாக ஓ கூனியா இருந்தது உலகத்தாருக்கு கண்களிலே. இவள் முன்னோர்கள் செய்த சாபோ இவளுக்கு இந்த கூறி நிலை வந்தது. இவள் தாய் தகப்பன் செய்த பாவ அக்கிரமத்தினாலே இவள் இங்கன பிறந்து விட்டா. இல்லை என்றால் இவளுக்கு ஒரு வியாதி என்று உலகம் தெரிந்து கொண்டது. உலகம் அங்கனமே கணக்கு போட்டது. ஆண்டவராகிய கடவுள் அப்படி கணக்கு போடக்கூடியவர் அல்ல. அவளுக்குள் எந்த தீய ஆவிக்கிரியை செய்கிறது, எந்த ஆவி அவளை கூன வைக்கிறது, எந்த பிசாஸ் அவளை கூனி குறுக வைக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஹாலேலூயா! பிசாசால் இவள் கட்டி வைத்திருக்கிறார். இவளுக்கு வியாதியும் அல்ல, இது சாபமும் அல்ல, இது பாவ அக்கிரமத்தால் வந்த வினை அல்ல, அழகையால் இவள் கட்டி வைத்திருக்கிறாள் என்று ஆண்டவராகிய இயேசு பார்க்கிறார். லுக்காஸ் 13 அதிகாரம் 12-13 வசன வாசி. அவளை கண்ட இயேசு, அவளை காண்கிறார் இயேசு, தம்மிடம் அழைத்து அவளிடம் அம்மா உன் நோயிலிருந்து நீ விடுபட்டாய், அம்மா உன் நோயிலிருந்து நீ விடுபட்டாய் என்று தம் கைகளை அவள் மீது வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து கடவுளை மகிமைப்படுத்தலானாள். ஹாலேலூயா! அவள் தோள் மேல் அவர் கையை வைக்கிறா. அம்மா நீ விடுதலை பெற்று விட்டாய். ஹாலேலூயா! ஹாலேலூயா! யாருக்கு விடுதலை? அப்ரகாமின் பிள்ளைகளுக்கு விடுதலை. ஹாலேலூயா! ஹாலேலூயா! அப்ரகாமின் சந்ததிகளுக்கு விடுதலை இருக்கிறது. நீ கடன் என்ற குழியில் கட்டி வைத்திருக்கிறாயா? வேதனை வியாதி என்ற கண்ணில் நீ கட்டி வைத்திருக்கிறாயா? படுக்கையோடு படுக்கையாய் நீ கட்டப்பட்டிருக்கிறாயா? ஆண்டவர் வருகிறா. அவர் கரத்தை நீட்டுகிறார். அவர் கரத்தை நீட்டி உனக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆழக்குழியிலிருந்து உன்னை தூக்கி
ஹல்லேலூயா ஆண்டவரை அறியாத நாட்களில் உலக நிலையிலே உலக பாவ நிலையிலே உலக மனித எண்ணத்திலே ஆண்டாண்டாக கட்டப்பட்டிருந்த கட்டுகளை உடைத்தெறியக்கூடிய சர்வ வல்லவராகிய ஆண்டவர் நம் முன்னால் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதங்கள் 102 மூன்று நாலு வசனாசி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக, நெஞ்சே நீ விடுதலை பெற்றுக்கொண்டு ஆசீரை பெற்றுக்கொண்டு நீ இல்லத்தோடு மறைக்க அல்ல ஆண்டவர் வேதம் கூறுகிறது. நெஞ்சே நீ ஆண்டவரை மட்டும் வாழ்த்துவாயாக, அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறவாதே, அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நீ மறவாதே. அவர் உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார், அவர் உன் பாவங்களை மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. நெஞ்சே என் ஆவி ஆத்மாவே சரீரமே நீ ஆண்டவரை விட்டு மறந்து போகாதே, ஏனென்றால் ஆண்டவர் உன் பாவங்களை மன்னிக்கிறார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், எல்லா நிலையில் அவர் உன்னை குணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ அவரை மட்டுமே கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. நெஞ்சே நீ ஆண்டவரை மட்டும் போற்றுவாயாக. ஹல்லேலூயா. நெஞ்சே அகத்துள்ளதே ஆவி ஆத்மாவே நீ ஆண்டவரை மட்டும் போற்றுவாயாக. ஹல்லேலூயா. ஏனெனில் அவர் உன் பாவங்களை மன்னிக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாத்திரையாகமம் 15:26. நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய பார்வைக்கு சரியானவைகளை செய்து, அவருடைய பார்வைக்கு சரியானவைகளை செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் நம்மை பார்க்கும் போது நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய், சரியானதா இருக்கிறாயா, செம்மையாக இருக்கிறாயா என்று அவர் கவனிக்கும் போது அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அவருடைய சட்டங்கள் யாவையும் கை கொண்டு நடப்பீர்களாய், அவருடைய சட்டங்கள் யாவையும் கை கொண்டு நடப்பீர்கள் ஆகில், எகிப்தியருக்கு நாம் அறிவித்த வாதைகளில் ஒன்றையும், எகிப்தியர்களுக்கு நாம் அறிவித்த வாதைகள் ஒன்றையும் உங்கள் மேல் வரவிட மாட்டோம் என்று, ஏனென்றால் உங்கள் மேல் வரவிட மாட்டோம் ஏனென்றால் நாம் உங்களை குணப்படுத்தும் ஆண்டவர் என்றார், நாம் உங்களை குணப்படுத்தும் ஆண்டவர் என்றார். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், நம் வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும், நம் கட்டளைகளை நீங்கள் அனுசரிக்க வேண்டும், நம் கட்டளைகளை சட்டதிட்டங்களை வேதத்தை வேத வசனம் மூலம் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அதன்படி அதை கை கொண்டு அதை அனுசரித்து நீங்கள் வாழும் போது எகிப்தியர்களுக்கு கடந்து வந்த பெரிதான அழிவு வேதனை வியாதி தொல்லை உபத்திரவ 10 வாதைகள் எதுவும் உங்களை அணுகுவதில்லை, ஏனென்றால் நாம் உங்களை குணப்படுத்தும் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் உங்களை குணப்படுத்தக்கூடிய ஆண்டவர், நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளைகளை கடைபிடிக்கும் போது நான் உங்களை காப்பாற்றுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தை அறிந்த பின்பும், வேதங்களை வாசித்த பின்பும், கடவுளுடைய சத்தத்தை கேட்டு குரலை கேட்ட பின்பும் நீங்கள் எகிப்தியர்களைப் போல் வாழ்ந்தார், எகிப்தியில் கடந்து வந்த வாதைகள் நம்மை தேடி வரும் என்கிறார். அந்த வாதையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருக்குரிய வார்த்தையின்படி அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
மூலம் கடவுள் கூறுகிறார், அவன் உன்மேல் வைத்த சுமையை, உன் தோள் மேல் வைத்த சுமையையோ, உன் கழுத்தை இறுக்கி கட்டி வைத்த நுகத்தையும் நான் எடுத்து மாற்றும் நாள் இதுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதை எல்லாவற்றை மாற்றப் போகிறோம். நம்முடைய வார்த்தைப்படி நீங்கள் கேட்டு அதன்படி வாழ வேண்டும். அப்போதுதான் நாம் இதை உங்களுக்கு செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் நிலையை பார்க்காதீர்கள். உலகம் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தா என்ன என்று கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள் வாழும் காலத்தில் இப்படிதான் வாழ்வோம். இந்த பாவத்தை செய்து நாங்கள் வாழ்வோம். இந்த சிற்றின்பத்துக்கு நாங்கள் வாழ்வோம் என்று அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறது. என்ன அழகையானவன் அவர்களுடைய கழுத்தை கட்டி அந்த மனிதர்களுடைய தோள் மேல் அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் தோள் மேல் இருந்து அந்த அழகை சொல்லக்கூடிய இடமெல்லாம் ஓட வைக்கிறான். அப்படி உலகத்தில் மனிதர்கள், வாலிபர்கள், பெரியோர்கள், சிறியோர்கள் எல்லோரும் வேகமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள். மனுமகனுடைய வார்த்தை நம் இதயத்தில் இருக்க வேண்டும். வேத வசனம் நம் இதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். அப்போதுதான் மனுமகன் நம் இல்லத்தில், நம் இதயத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு விடுதலை, இல்லை என்றால் விடுதலை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவுதான் ஓதினாலும், மந்திரங்கள் செய்தாலும், மந்திரங்கள் வாசித்தாலும், மந்திரவாதிய குறியை கேட்டாலும் உங்களுக்கு விடுதலை இல்லை. மனுமகன் நமக்குள் இருக்க வேண்டும். உண்மை வார்த்தை வசன நமக்குள் இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த மூன்று நிலை ஒரு மனிதனுக்குள் இருக்கும் போது அவர்களுக்கு இந்த வேத வசனங்கள் நிறைவேறும் என்கிறார். அவர்களுக்கு தான் முழுமையான விடுதலை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா.